ரெயின் ட்ராப்ஸ் ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு வேர்ல்டு ஹங்கர் டே, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாப்பாடு, அதுக்காக தான் நம்ம எல்லோரும் இன்றைக்கி உழைச்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு நாள் இல்லாமல் எல்லா நாளுமே எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ ஃபுட்டுங்கிற விஷயம் ரொம்ப லைட்டாக எடுத்துக்காதீங்க. ஒரு குவாலிட்டியான ஃபுட்டு தான் இன்றைக்கி ஒரு ஹியூமனோட ஒரு ஃப்யூச்சரே இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது எந்த அளவுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ குவாலிட்டியான ஃபுட்டை கொடுங்க, குவாலிட்டியான ஃபுட்டாக எல்லாருக்கும் ஒரு ஒரு இதை அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள், குவாலிட்டியான ஃபுட்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ இந்த நாள் அது எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் கொடுக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி நிறைய பேர் இனிஷியேட்டிவ் எடுத்தீங்கன்னா இன்னும் நம்ம சொசைட்டி நல்லாயிருக்கும், எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம், ஹெல்த்தியாக இருப்போம். அண்ட் தேங்க்யூ ரெயின் ட்ராப்ஸ் அண்ட் அனிஃப் பிரியாணி இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணதுக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஒரு இனிஷியேட்டிவில் நானும் ஒரு பாட்டாக இருக்கேன்னு. அண்ட் ராதாகிருஷ்ணன் சார் சந்தித்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவரும் இதில் ஒரு ஒரு இனிஷியேட்டிவில் இருக்கார் அப்படிங்கும் போது. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரொம்ப நன்றி. ப்ராப்பர் ஹெல்த்தியான ஃபுட்டு தாங்க. சில ஃபுட்டை வந்து இன்றைக்கி ஒன்றும் இல்லை, ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் நான் வந்து ஒரு 20 ருபீஸ்லாம் குடிச்சிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி அதே வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து 200 ரூபா விற்கிறாங்க, நான் 200 ரூபா குடிக்கிறேன், வாங்கி குடிக்கிறேன். ஆனால் அந்த 200 ரூபாவில் நான் 20 ரூபா கொடுத்து வாங்கும்போது அந்த வாட்டர் மில்லானில் வந்து வாட்டர் மில்லான் இருந்துச்சு, இன்றைக்கி வந்து வெறும் வாட்டர் தான் அதில் இருக்குது. அதுதான் உண்மை, இதுதான் குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டுங்கிறது. ஸோ இன்றைக்கி அது இல்லை, நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அது என்னால் என்ன பண்ண முடியும் நான் யோசிச்சுட்ருக்கேன். இதை பார்க்குறவங்க ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க இனிஷியேட் எடுத்து பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். என்னால் முடிஞ்சது நான் எடுத்து தான் இருந்தேன். ஸோ நல்ல சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான இது தான் கிடைக்குது. ஸோ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என் சைடில் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இவங்க பண்ணது ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ராப்ளி இவங்களோட ஃபியூச்சரில் நானும் அதை செய்ய பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அண்ட் நல்ல சாப்பாடுங்கிறது எப்படின்னா சாப்பாடு நீச்சல் சும்மா ஒரு 10 ரூபாய்க்கு கொடுக்கறதை தாண்டி அதில் குவாலிட்டிக்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது யாருமே பிடிச்சிக்க மாட்டாங்க, சும்மா சாப்பாடுங்கிற ஜெனரலாக பண்ணுறாங்க. பட் அது எவ்வளோ ஹெல்த்தியான சாப்பாடு கொடுத்தா மட்டும்தான் அது ஒரு தரம் கொடுத்தா மட்டும்தான் அந்த சாப்பாடுக்கு ஒரு மரியாதை இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் ஆசைப்பட்றேன். இந்த இவங்க பண்ண இனிஷியேட்டிவ் கண்டிப்பாக நிறைய பேருக்கு சேரும். அண்ட் இதை பார்த்து ஒரு 10 பேராவது அது இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க நான் ரொம்ப நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப இது என்ன சொல்கிறது, இது எல்லோரும் பண்ணணும். பக்கத்தில் இருக்கிறது பண்ணால் கூட போதும், நம்ம இங்கேருந்து தேடி ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் எல்லாம் போகல, ஒரு 1 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கிறவங்களுக்கு நம்ம பண்ணாலே போதும். பேசிக்கான விஷயம் கொடுத்தாலும் சாப்பாடு கொடுத்தாலும் தரமான சாப்பாடு கொடுங்க, அது ரொம்ப முக்கியம். சாப்பாடுகள் தாண்டி தரமான சாப்பாடு கொடுங்க, ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் உண்மையிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கும் ஒரு 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 இனிஷியேட்டிவ்ல நானும் ஒரு பாட்டாக இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப மேலும் பண்ணிகிட்டே இருக்கேன், என்னோடய சப்போர்ட் கண்டிப்பாக. தேங்க்யூ ஆல்.